இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் உடன்பாடு கொண்டுள்ள அத்தனை கட்சிகளுக்கும் நன்றியினையும் வாழ்த்துதனையும் தெரிவித்து என் பயணத்தை தொடர்கிறேன். குமரி மாவட்டம் என்பது ஏறத்தாழ 20% மீனவ சகோதரர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். அந்த மாவட்ட மக்கள், அந்த மீனவ மக்கள் முழு மனதோடு என்னை ஆதரித்தார்கள். பாராளுமன்ற நிதி 5 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாயை மீனவ சமுதாயத்திற்காக ஒதுக்க உள்ளேன். அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு சேவை செய்ய காத்திருக்கிறேன். நேற்று திடீரென 20 மீனவ சகோதரர்கள் மீன்பிடிப்பதற்காக தங்கள் தொழிலுக்காக வெளியே சென்று சின்ன துறையை சார்ந்தவர்கள் சீப் ஸ்டார்டர் என்ற இரு கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திலிருந்து கிளம்புனாங்க. அதாவது சீப் ஆஃப் ஸ்டார் என்ற இரு படகுகளில், கப்பல் இல்லை, இரு படகுகளில் சென்றார்கள். மே 2 தேதி சென்றார்கள். ஆனால் திடீரென நேற்று மதியம் எங்களுக்கு ஒரு தகவல், அந்த 20 மீனவர்களும் பயணித்த 2 படகுகளில் 1 படகு ரிப்பேர் ஆகி உடன் வந்த படகு அதை இழுத்து கொண்டு சென்றது. ஒரு காலகட்டத்தில் 2 ரிப்பேர் ஆகி தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எங்கே இருக்கிறோம், எப்படி தொடர்பு கொள்வது என்ற வழி இல்லாமல் இருந்தார்கள். ஒரே இடத்தில் ஒரு மீனவர் ஒரு படகில் சென்று இறங்குவதற்கு வாய்ப்பாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தகவல் கொடுத்தார். அதை வைத்து நாங்கள் பாரத பிரதமருக்கும் 10:38 அளவில் அவர்களும் மும்பையிலிருந்தும் கொச்சினிலிருந்தும் அங்கே தேடுவதற்கு ஹெலிகாப்டரை அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். அனுப்பி அந்த 20 பேரையும் இப்பொழுது காப்பாற்றி பத்ரா என்ற தீவில் பத்திரமாக வைத்திருக்கின்றார்கள். ஒரு படகு சரி செய்யப்பட்டு விட்டது, இன்னும் ஒன்று சரி செய்யப்பட இருக்கிறது. 2 சரி செய்த பிறகு அவர்கள் கொச்சினுக்கோ அல்லது மும்பாய்க்கோ கொண்டு வந்து அவர்களை தமிழகத்திற்கு பத்திரமாக அனுப்புவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தியை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், மீனவ சமுதாயம் எப்பொழுது சிரமத்தில் இருந்தாலும் நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். 10:38 நாங்கள் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு செய்தியை அனுப்புகின்ற பொழுது, காலையிலே பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலிருந்து உங்கள் இமெயில் ஐடி இதுதானா என்று கேட்டு அவர்கள் சரிபார்த்து கொண்டார்கள். சரிதான் என்று சொன்ன பிறகு அவர்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்து இப்பொழுது காப்பாற்றியிருக்கின்றார்கள். எனவே இது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற என் கடமை என்றாலும் இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு நடவடிக்கை எப்படி, நம்ம அமைச்சரவை பற்றி, அமைச்சரவையின் செயல்பாடுகளை வைத்துதான் நாம் சொல்ல முடியும். யார் வேண்டுமானாலும் எந்த அமைச்சராகவும் இருக்கலாம், அந்த துறையை சார்ந்து அவர்கள் எப்படி சேவை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கு. தனிநபர்களுக்குதான் நாம் குற்றவாளி என்று சொல்ல முடியும். ஒவ்வொருவர் மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அது நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடைந்தால்தான் நமது தேர்தல் கமிஷன் தடுத்து நிறுத்தும். அதங்கிதான் அதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லை. 4 வருடங்கள் இருக்க வேண்டும். சட்டம் அப்படி இருக்கிறது. அரசியல்வாதிகளும் சில நேரத்தில் அப்படித்தான் இருக்கிறார்கள். சார், நிச்சயம் நாங்கள் துக்கிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
அந்த முடிவெடுப்பது என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் திராவிட முன்னேற்ற கழகம் நமது கூட்டணி எல்லாம் இந்திய திணிப்பு கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர்கள் அதை திரும்ப பெறுவார்கள். இது காலங்காலமாக தான் நடந்து கொண்டது. தேவையில்லாத ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் பிறகு பின்வாங்குவது என்பது அரசுக்கு அழகல்ல. படிக்காதே என்று காங்கிரஸ் சொல்லவில்லை, இந்திய திணிக்காதே என்று தான் சொல்லுகிறோம். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதால் எந்த நஷ்டமும் இல்லை, கற்றுக்கொள்வதால் நன்மைதான். ஆனால் ஒன்று இல்லாத ஒன்றை நீ இதைத்தான் படித்து ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே தான் நாங்கள் எதிர்க்கிறோம். காங்கிரஸ் எம்பி, அது ஒரு மத்திய அமைச்சரை தோற்கடிக்க காரணமாக இருந்த ஒரு வசந்தகுமார், 10:38 நான் மெயில் அனுப்புகிறேன். எங்கள் மீனவ சமுதாயம் இப்படி அங்கே சிக்கலில் இருக்குது, உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க, காப்பாற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் அலுவலகத்துக்கு நான் மெயில் அனுப்புகிறேன். அதை அவர்கள் பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனது எண்ணமாக இருந்தாலும் அவர்களும் அதை நடவடிக்கை எடுத்தார்கள். இதிலே இருந்து என்ன புரிந்து கொள்வது என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சரவை பாஜகவாக இருந்தாலும் சரி, மக்களை காப்பாற்ற வேண்டியது அவர்கள் கடமை என்பதை அவர்கள் செய்கிறார்கள். எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பின்தங்கலும் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்போம், தராவிட்டால் போராடுவோம், அவ்வளவுதான். நாடாளுமன்ற தொகுதியில் பெரியும் சரிவு ஏற்பட்டது காரணமே வாரிசு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் மகன்களுக்கு சீட்டு கேட்டதால் தான். அது அதிகாரபூர்வமாக அவர் சொன்னார் என்பது யாரும் சொல்ல இல்லை. ஊடகங்கள் கசிகிறது இப்படி பேசினார்கள் என்றுதான் நாம் சொல்கிறோமே தவிர, ராகுல் காந்தி அப்படி காரிய கமிட்டியில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எல்லோரும் போராட ரோட்டிற்கு வரமாட்டார்கள். எல்லோருக்கும் அது எதிர்ப்பு இருக்கலாம், போராடுவதற்கென்று மனம் வேண்டும். எனவே அந்த குறைந்த எண்ணிக்கையை வைத்து குறைந்த எண்ணிக்கையை தான் போராடுகிறார்கள், எனவே கண்டிப்பாக கொண்டு வருவேன் என்பது சரியல்ல. அவர்களே நேரடியாக சென்று மக்களை சந்திக்கட்டும், சந்தித்து குறைகளை கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்தால் எல்லோருக்கும் நன்மை தான். விரைவில் தேர்தலில் சில ஒரு கிரைட்டேரியா இருக்குது, சாதாரண பஞ்சாயத்துக்கும் கூட்டணியா இல்லை மாநகராட்சி நகராட்சிக்கு கூட்டணியா என்பதையெல்லாம் இரண்டு கட்சிகளும் இருந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். அதைத்தான் சரி செய்ய வேண்டும். அந்த வேலை இல்லாத திண்டாட்டம். ரெண்டாவது, தண்ணீர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. அது அதே மாதிரி எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சில இடத்துல சர்ப்ளஸாக இருக்குது. அதை நீர்வளத்துறை அமைச்சர்டும் சொல்லி பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவிலிருந்து